வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு பிரம்மச்சரிய பயணத்துல 5வது நாள் வந்திருக்கிறோம். பல சகோதரர்கள் வெற்றிகரமா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க, பலரும் டேஸ் கவுண்டிங் போட்டுட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இன்றைய தினம் சகோதரர்கள் எப்போதும் போல நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க, எல்லாத்தையும் வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கலாம். அடுத்தது, சகோதரர்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் ஃபாலோ பண்ணிட்டு போறதுக்கு இரவு உறங்கும் நேரத்தை மறந்துடாதீங்க. 9:00 பிஃபோர் மொபைல் ஃபோன் எல்லாம் தூக்கி வீசிட்டு படுக்கறதுக்கு போயிருங்க, ஸ்லீப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தினமும் 2 மணி நேரம் ஆயினும் உடல் பயிற்சிக்கும் தியானத்திற்கும் செலவு செய்யுங்கள். முடிந்த அளவு நேரம் கிடைக்கும் போது இது போன்ற லாக்டவுன் சமயத்தில் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் தியானத்தையும் தவத்தையும் உங்கள் வாழ்வின் ஒரு அங்கமாக எடுத்துக்கொள்ளுங்கள் சகோதரர்களே. வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேகமாக கேள்வி பதில்களை போயிடலாம். நம்ம சகோதரர் வந்து கணேஷ் அப்படிங்கிற சகோதரர் ஒரு முக்கிய குறிப்புகள்லாம் அனுப்பியிருக்காரு, அதை படிச்சிடுறேங்க. ஐயா, நான் கொஞ்சம் பணம் இல்லாதவன், ஏழை. நான் 15 வருட கைப்பழக்கம் செஞ்சு உடல் பலவீனமாகி நொந்து போகி இருக்கேன். எனக்கு 24 ஆகுது. கை கால் நடுக்கம், பயம், படபடப்பு, வயறு கட்டுதல், கவனம் சிதறுதல், அதிக பேச முடியாமை, யாரையாவது பார்த்த பயமாக இருக்கிறது, வெயிட்டான ஒர்க் எதுவுமே செய்ய முடியல. இதற்கு ஏதாச்சும் தீர்வு சொல்லுங்கண்ணா. வாழ்க வளமுடன். இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். பணம் இருக்குது இல்லை அப்படிங்கிறது வந்து, பணம் ஒரு விஷயமே இல்லை சகோதரர்கள், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எவனுக்கெல்லாம் கடன் இல்லையோ அவனெல்லாம் பணக்காரன் தானுங்க. ஒரு நாள் வேலைக்கு போனால், இல்லை ஒரு நாள் அரசாங்கத்தில் இருக்கும் 100 நாள் வேலை செய்யும் போதே 150 ரூபா 200 ரூபா சம்பாதிக்க முடியும். அதையே ஒரு நாள் எளிமையாக செலவும் பண்ண முடியும். கடன் இல்லாது ஒரு மனிதன் வாழ முடியும் அப்படின்னா, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னா, இது இந்த காலத்தில் வேலைக்காக பஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். மிக மிக வேலை செய்கிறதுக்கான மனசு தான் இல்லை. வேலைக்கு எத்தனை வேலைக்கு ஆள் கிடைக்காம இருக்கு தெரியுங்களா? ஆகவே சகோதரர்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், வேலை செய்வதற்கு எப்பெல்லாம் நம்ம தயாராக இருக்கோமோ அப்பெல்லாம் நிச்சயமாக வந்து நம்மளால் வந்து நமக்கு போதுமான அளவுக்கான தேவையை ஈட்டிக்கொள்ள இந்த சமுதாயத்தில் மிக எளிமையாக முடியும். அந்த தாழ்வு மனப்பான்மையை விடுங்க ஆச்சுங்களா. அது வந்து சகோதரர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம மனித உடல் எடுத்து வந்திருக்கிறோம், நம்முடைய பர்பஸை உணர்ந்து நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போகிறக்கு இது ஒன்றும் அந்த காலம் கிடையாது. பொருளாதாரங்கிறது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கு இந்த காலத்தில் எளிமையாக சம்பாதிக்க முடியும். சிறிதளவு மனமும் ஓரளவு தெளிவான மனநிலையும் இருந்தாலே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் சில சகோதரர்கள் படிக்கும் காலகட்டத்தில் அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். அதே சமயத்தில் பல சகோதரர்கள் வந்து தனக்கு வந்து பார்த்திங்கன்னா, தான் ஏழை அப்படிங்கிறத பதிய வச்சுட்டே இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய தவறு தெரியுங்களா? என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், ஒன்றுமே இல்லை. கை கால் ஊனமானவர்கள் கூட ஏடிஎம் வாசலில் வாட்ச்மேனுக்கு வந்து 7-8 சம்பாதிக்க முடியும். இது ஒரு கொரோனா பெண்டமிக் சமயங்கிறதுனால பலருக்கும் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சாதாரண நிலையில் சொல்லிகிட்டு இருக்கிறேன், பொருளாதாரம் ஈட்டுவது என்பது அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப எளிமை. மனசு மட்டும்தான் வேணும் ஆச்சுங்களா. ஆகவே மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னா நீ தொடர்பு கொள்ளுங்கள், இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள், பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்கள் போட்ட விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, கை கால் நடுக்கம், பயம், படபடப்பு, வியர்த்து கொட்டுதல், கவனம் சிதறுதல், அதிகம் பேச முடியாமல், இதெல்லாமே அதாவது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம இழக்கிறோம், என்ன இல்லையோ அது இல்லையேன்னு கவலைப்படுறோம். ஏன்? நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எல்லா விதத்திலும் உங்களுக்கு வலிமை கூடுங்க. தீர்வு என்ன? ஒரு விஷயம் செஞ்சு செஞ்சு உங்கள் உடல் சீரழிவு நிலைக்கு வந்துருச்சுன்னா அந்த விஷயம் செய்கிறத விடணும். இவ்வளவு நாள் போகட்டும், ஆனால் இனிமேல் ஆயினும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மேம்பட்ட நிலை, ஒரு 90 நாள் பிரம்மச்சரியத்தை கடக்கும் போதே உங்களுக்கு தென்பட ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா, வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேலே அதை வச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி மேலே கொண்டு வர்றீங்க அப்படிங்கிறத பொறுத்த உங்கள் வாழ்க்கை இருக்குது. வாழ்க வளமுடன் சகோதரரே. பல சகோதரர்களையும் நான் சொல்கிறது தான், உங்களுக்கு அபரிமிதமான பொக்கிஷம் உங்கள் கையில், உங்களுக்குள்ளாக சிவத்தையே நீங்கள் வச்சுட்டு உங்களுக்குள்ளாக, அப்போது அதை பயன்படுத்தி முன்னேறுவதற்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது. காசு தான் முக்கியம்ட்டு இல்லைங்க, காசு நமக்கு தேவை, அது ஒரு பெரிய விஷயமா நினைக்காதீங்க ஆச்சுங்களா. அது இருக்கும், அது தானாக வரும். உங்களை நீங்கள் வளர்த்தி கொள்ளும் போது யார் ஒருவர் எது ஒன்றை அடைய தகுதியுடையவராக வளர்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். தகுதியை வளர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க, செல்வம் தானாக பின்னோக்கி வருங்க. வாழ்க வளமுடன்.
அடுத்தது வந்து என் வயது 23 பத்து வருட சுயின் பார்த்தால் உடல் மிக மிக பாதிப்படைந்துள்ளது. ஆனால் ஒரு வருடம் தூய பிரம்மச்சரியம் கடைபிடித்தால் 23 வயதுக்குரிய முழு பலத்தையும் பெற முடியுமா? இதுதானுங்க. ஒரு 20-25 வயசுக்குள்ள இருக்கிற சகோதரர்கள் யாராக இருந்தாலும் கேட்டுக்கோங்க, உங்கள் உடல் வளர்ச்சி அப்படிங்கிறது ஆண்களுக்கு 25 வயசு வரைக்குமே இருக்குது. ஆகவே நீங்கள் இழந்ததெல்லாம் மீட்டு போடலாமா அப்படின்னா அது உறுதியாக சொல்ல முடியாது. நீங்கள் எவ்வளோ இழந்திருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் 13 வயசில் உட்காந்து ஒரு சொட்டு உயிராற்றல் கூட உடலில் தங்காத அளவு உடலை பலவீனப்படுத்திட்டீங்கன்னா உடலுக்குள்ளே என்னென்ன பாகம் பாதிப்பாக இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? உங்கள் நீங்கள் ஏற்படுத்திய பாதிப்புக்கு தகுந்தாற் போல ரிக்கவரியும் ஆகும். புரிஞ்சுதுங்களா? நாம் போயிட்டு ரோட்டில் போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம கையில் வந்து ஒரு 50 லட்சம் ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க, அதை தவற விட்டுட்டீங்க. அப்புறம் ஐயா நான் இழந்துட்டேன், அத்தனை சொத்தை இறந்துட்டு அவ்வளோ பெரிய பணத்தை இழந்துட்டேன், இப்போ நான் தினம் தினம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறேன், நான் வந்து ஒரு வருஷம் வேலை செஞ்சால் அந்த 1000 ரூபா அந்த 50 லட்சம் சம்பாதிச்சிடலாமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் சம்பாதிக்கும் அளவுக்கும் நாளின் கால்குலேஷனுக்கும் அந்த நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா அதில் எவ்வளோ செலவு பண்ணாமல் மிச்சம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் ஆச்சுங்களா, உங்களுடைய ஆற்றல் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கிறதும் அது உங்கள் காலத்திற்கு தகுந்தாற் போல் வயதுக்கு தகுந்தாற் போல் ஃபிக்ஸ் ஆகிறதும் நடக்கும். இது ஒரு சைஸ் எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது, உங்களுக்கான உங்கள் மாற்றங்கள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஆகவே பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஏன் ஒரு வருடம் நினைக்கிறீங்க? திருமண காலம் வரை அதை இன்னொரு 1 வருஷத்துக்கு தள்ளி போடுங்க. இன்னும் ஒரு 3-4 வருடம் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. 23 வயசு, இன்னொரு 4-5 வருஷம் எளிமையாக ஒரு 1000 நாள் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்க முடியும். அதனோடு ஒரு 15 நாள் கடக்கும் போதே விந்துஜெயம் போன்ற பயிற்சிகளை செஞ்சீங்கன்னா அபரிமிதமான ஆற்றல் அன்றன்றைக்கு உற்பத்தியாகும் ஆற்றலை நீங்கள் டிரான்ஸ்மியூட்டேஷன் செஞ்சுட்டு வரும்போது நல்ல வலிமை மிக்க ஒரு மனிதனாக உருவாயிருவீங்க சமுதாயத்தில். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய் அண்ணா, வாட் இஸ் தி மீன் பை அஷ்டமா சித்திகள்? இஸ் இட் பாசிபிள் டு அட்டைன் பை ப்ராக்டிசிங் விந்துஜெயம்? தேர் ஆர் சம் கான்ட்ரடிக்ஷன்ஸ் அண்ட் கான்ஸ்பைரிசிஸ் எகெயின்ஸ்ட் குண்டலினி. ஸ்டில் இட் வாஸ் டிபேட்டபிள் டாபிக் இன் ஸ்பிரிச்சுவல் பாத். சம் பீப்புள் ஐ ஹேட் கம் அக்ராஸ் வேர் ஒப்பீனியன் தட் தேர் இஸ் நோ சச் கான்செப்ட் திங் கால்டு குண்டலினி. சம் ஸ்பைன்டு அண்ட் என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், விச் மீன்ஸ் தேர் இஸ் நத்திங் இன் ஸ்பைனல் கார்டு அதர் தென் அவர் ஃபோர்ஹெட். வாழ்க வளமுடன். அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொன்றா படிச்சுட்டு வந்துடுறேங்க. வாட் இஸ் மீன் பை அஸ்தமா சித்திகள்? அதாவது அஸ்தமா சித்திகள் எல்லா சித்திகளும் எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சகோதரருக்கு ஒரு குறிப்பிட்ட திறமை அபரிமிதமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த திறமையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா முன்னேற்றம் அடைய முடியுது இல்லைங்களா? அதே போல தான் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்முடைய மனமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 புலன்கள் வழியே மட்டும் இயங்காமல் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் வான்காந்தத்தை ஈர்த்து அது பல அற்புதங்களை செய்ய துவங்குங்க ஆச்சுங்களா. அதை வந்து சித்தர்கள் வந்து ஒரு 8 சித்துக்கள் எத்தனையோ சித்துக்கள் இருக்குது, அதையெல்லாம் நம்ம கவுண்டிங் பண்ண முடியாது. உங்கள் உடலில் நீங்களே ஆச்சரியமாக நினைப்பீங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா. நீங்கள் உணர்ந்துருக்கலாம் இது வாழ்க்கையில், ஒரு நண்பரை நினச்சிட்டு இருப்பீங்க அவர்கிட்டருந்து ஃபோன் வரும், ஏன்னா அவர் ஃபோன் பண்ணணும்னு நினச்சிருப்பாரு, அந்த எண்ணம் உங்களுக்கு தோன்றும். இது வந்து ஒரு சின்ன உதாரணம். இது போல் பல்வேறு விஷயங்கள் நடக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்காகவே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது போன்ற சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு தோன்றும். அப்போது இது வந்து அஷ்டமா சித்தி அஷ்டமில்லாத சித்தி, அது பெரும்பாலும் தியானம் தவத்திலேயே இல்லாமல் இயல்பாகவே விஞ்ஞான வளர்ச்சியினாலேயே இப்போ அமைஞ்சாச்சு ஆச்சுங்களா. அது எப்படி சொல்லலான்னா ஒரு இடத்துல இருப்போம் இன்னொரு இடத்துல தோன்றுவோம் அப்படிம்பாங்க. அப்போது நான் இங்கே ஒரு இடத்துல இருக்கிறேன், இப்போ உங்ககிட்ட உங்கள் மொபைல் ஃபோனில் நான் தோன்றிட்டு இருக்கேன், இதுவே அஷ்டமா சித்தி ஆகிப்போச்சு. அப்புறம் வானத்தில் பறக்கலாம்பாங்க, ஆகாய விமானத்தில் ஏறி வந்தால் பறந்து போயிடலாம். அப்போது மனிதனுக்கு என்னென்னவெல்லாம் சித்துக்களாக இருக்குமோ பெரும்பாலும் அது விஞ்ஞான வளர்ச்சியிலையும் சாத்தியமாயிடுச்சு. ஆகவே நம் உடல் எது வந்து உள்ளார்ந்த தேவையாக இருக்கின்றதோ அந்த தேவை தான் சித்தாக வலுப்படும். புரிஞ்சுதுங்களா? அப்போது ஒரு புழு இருக்குது, அது வந்து தனக்கு இறை தேவை உள்ளார்ந்த தேவையில் அதுக்கு உணவு தேவை, பசிக்குது, நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆயிடுதுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கை வர ஆரம்பித்து பறந்து போய் கூட என்ன ஆகுங்க அந்த இறையை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும். அதே புழு கால் இல்லாமல் தவிர்த்துட்டு இருக்கிற புழுவு கால்கள் முளைக்க ஆரம்பிக்கும். எப்போ
அதுக்கு இறையே கிடைக்கல, எனக்கு இறை தேவை, அதுக்கு நான் போகணும், நகரணும், நகரணுங்கிற அந்த உள்ளார்ந்த தேடல் ஆச்சுங்களா. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேடல், உங்கள் காந்தாற்றல் எதை நோக்கி போகுதோ அந்த அதுக்கு உங்களுக்குள்ளாக எவ்வளவு ஆற்றல் நீங்கள் சேமிச்சிருக்கீங்களோ, நீங்கள் சேமித்த ஆற்றலை எவ்வளவு தூரம் செலவு செய்யாமல் வச்சுருக்கீங்களோ, அதை நீங்கள் ப்ராப்பராக எப்படி டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணியிருக்கீங்களோ, அதையெல்லாம் பொறுத்து உங்கள் வாழ்க்கையே ஒரு சித்து நிறைந்த வாழ்க்கையே மாறும். புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமுடன். அப்புறம் சிலர் வந்து குண்டலினி தவம் வந்து கான்ஸ்பிரசி தியரி அது இதுன்னு சொல்லுவாங்க. பிரம்மச்சரியத்தையவே அப்படித்தான் சில அறிவாளி குழந்தைகள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது தன்னுடைய உயிரணுக்களை பற்றியே தனக்கே அறிவே இல்லாத ஒரு முட்டாள் கூட்டம் பலரும் இருக்காங்க இந்த உலகத்தில். அதில் குண்டலினி தவம் அப்படிங்கிறது, இப்போ நான் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அதுக்கிட்ட போய் நான் இப்போ 2020 மேட்ச் நடந்துகிட்ருக்குது, அதில் வந்து விராட் கோலி இத்தனை ரன் எடுத்துட்டாரு, அப்புறம் யார் தோனி இத்தனை ரன் எடுத்துட்டாரு, இப்போ இந்த மாதிரியெல்லாம் நான் போய் அந்த நாய்க்குட்டிகிட்ட சொன்னால் அது என்ன சொல்ல தெரியுங்களா? வவ் வவ் அப்படின்ட்டு எனக்கு முதல் சாப்பாடு கொண்டு வந்து வெய்ய அப்படின்னு. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு என்னென்னா அதனுடைய அறிவுக்கு என்ன தெரியுதோ, புரிஞ்சுதுங்களா, அதுக்கு எந்த அளவுக்கு உள்ள இன்டீரியராக வளர்ச்சி இருக்கோ அந்த அளவுக்கு தான் கரெக்டுன்னு சொல்லும். புரிஞ்சுதுங்களா? நாய் அவுத்துட்டு நம்மளோட வேகமாக ஓடும், அதுக்கு நம்மளோட வெவ்வேறு விதங்களில் டேலண்ட் இருக்குது, அது நம்மளை பார்த்துட்டு இப்படி ஓடணும் அப்படி ஓடணும் சொல்லி கொடுத்தா நம்மளுக்கு புரியுதா இல்லை? அதுபோல் குண்டலினி தவத்தின் குண்டலினி தவம் ஒரு சில பலருக்கும் பெரும்பாலானவருக்கு வந்து பிரம்மச்சரிய ஆற்றல் குறைவாக இருந்ததுனால இருக்கிற காரணத்தினால உணர்த்துதலுக்கு உள்ளாகாமல் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா பிரம்மச்சரியம்னு என்னென்னே தெரியாது, ஆனால் குருதேவர்கள் போல் போதிக்கிறதுக்கு வந்துடுவாங்க. அப்போ உள்ளுக்குள்ள ஆற்றலே கிடையாது. காந்த ஆற்றல் குறைவாக இருந்தால் அங்கே குண்டலினி சக்தியின் இயக்கம் தெரியுமா? தெரியாது. அப்போது குண்டலினிங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஒன்றுமே இல்லை, கான்ஸ்பிரசி தியரி அது இதுன்னு எல்லாமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் ஏன் பார்க்குறீங்க? ஏன் கால விரயம் செய்கிறீங்க? உங்களுக்குள்ளேயே எல்லா ஆற்றல் இருக்கும்போது ஏன்? அதுதான் நான் சொல்கிறேன், பலரும் வந்து பார்த்தீங்கன்னா எதையோ யூடியூப்பில் தொலாவிட்டு போயிட்டு பார்த்து கண்டுபிடிச்சு நமக்கு இமெயில் அனுப்பிடுறது. ஐயா ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் என்ன சொல்கிறேன், நாம் ரிசர்ச் பண்ணுறது ஒன்லி சித்தர்கள் டெக்ஸ்ட்டு, சித்தர்கள் சார்ந்த விஷயங்களை தவிர்த்து வேறு எதுவுமே டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சித்தர்கள் வந்து பிஹெச்டி லெவலுக்கு எழுதி வச்சுட்டாங்க, ஆனால் இவங்க நம்ம அறிவியல் முன்னேற்றம் விஞ்ஞானம்னு இவங்க மனித உடல் அளவில் பேசுகிறது எல்லாமே ஒரு 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 அஞ்சாவது ஆறாவது வகுப்புக்கானதாக இருக்குது. அதைத்தான் பேசுகிறாங்களே, அதை தத்ரூபமாக வேறு பேசுகிறாங்க, காமெடியாக இருக்குது. ஆனால் அதை நம்ம சகோதரர்கள் அவர்கள் அறிவுக்கு தகுந்தார் போல் யோசிச்சு நம்மளுக்கும் அனுப்புகிறாங்க, நமக்கு டைம் வேஸ்ட்டு. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு சித்தர் பாடல்கள் ஏதாவது வேணுன்னா அதன் விளக்கம் வேணுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், படிக்கிறேன்னு சொல்லிடுறேங்க. ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா ஒரு ஒருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் குண்டலினி விஷயத்தை பற்றி சொல்ல சித்தர்கள் கிடையாது, எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. ஆகவே அதை பற்றி தெரியாதவர்கள் அறியாதவர்கள் அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் அதில் சக்திகள் உண்டு, அதை நம்ம பயிற்சி முறையில் யோகிக் செலிபஸியில் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அதில் சில சகோதரர்கள் வந்து மங்க் மோடில் மட்டும் ஆட் பண்ணுறீங்க, மாடர்ன் செலிபஸியில் ஆட் பண்ணலையான்னு கேட்டாங்க. மாடர்ன் செலிபஸியில் விந்து விடாபோகம், அப்புறமேல் வந்து அமிர்த தவம் போன்ற பயிற்சி முறைகள் எல்லாமே ஏற்கனவே ஆட் பண்ணோம் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து யோகிக் செலிபஸியில் ஆட் பண்ணுறோம். ஸோ அது எந்த பயிற்சி யோகிகளுக்கு தேவை, எந்த பயிற்சி குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையோ அதற்கு தகுந்தாற்போல் நம்ம அப்டேட் பண்ணுறோம். வாழ்க வளமுடன். அப்புறம் சகோதரர்கள் வந்து கேட்டதில் வந்து இன்னொரு கேள்வி, என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், அது உண்மை. இந்த என்சான் உடம்புக்கு ஏன் சிரசே பிரதானம் அப்படின்னா, இந்த சிரசு நம் உடலில் உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற உடல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆற்றலை உற்பத்தி செய்யுதுன்னு வைங்களேன், வாய் மூலமாக எல்லா விதத்துலேயும் எல்லாம் உள்ளுக்குள்ளே அனுப்பிடுறோம். இங்கே உள்ளிருந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற ஆற்றல் உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுது இல்லைங்களா, அது காந்தமாக மாறி 5 புலன்கள் வழியாக மேல் நோக்கி விசையாக வர்றதுனால அந்த சிரசின் வழியாக கண்ணா காதா மூக்கா பல்வேறு விதங்களில் மனமே தலையின் மூலமாக தான் இயங்குது. தொடு உணர்வு மற்றும் இனப்பெருக்கு உணர்வுகள்லாம் கீழே இருக்குது. இன்னும் பல உணர்வுகள் இருக்குது, முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன். இது சாதாரண நிலையில். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ள போனால் முதுகுத்தண்டு அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி இது எல்லாமே பஞ்சபூதங்களோடு தொடர்புடையது. பஞ்சபூதங்கள் அப்ளோடு தொடர்புடையது தான் பெரும்பாலான உயிரினங்களும் பஞ்சபூதங்களோடு தொடர்புடையதே வந்ததுனால அது கலங்கங்கள் நிறைந்தது. அந்த கலங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 சக்கரங்களில் இருக்கிற காரணத்தினால அதில் வச்சு யாரும் தவம் செய்யணுங்கிற தேவை இல்லை. அதுக்கு பதிலாக ஆக்னாதுரிய சக்கரங்களில் வச்சு தவம் ஏற்றும்போது கீழ்நிலை சக்கரங்கள் அனைத்தும் பியூரிஃபைடாகும், வலிமை அடையும். அப்புறம் ஆக்னாதுரிய சக்கரங்களில் வைத்து தவம் ஏற்றுபவர்களுக்கு தான் கீழ்மைய சக்கரங்கள் இயக்கத்துக்கே வருமே, நல்ல உணர்வுக்கு வரும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன்.
அதனாலங்க இது வந்து ஒருத்தர் அப்படி சொல்லிட்டாங்க ஏன் இப்படி சொல்லிட்டாங்க ஏன் பார்க்காதீங்க உங்களுக்குள்ள பாருங்க எல்லாமுள்ள ஆற்றலே சிவத்தை உங்களுக்குள்ள நீங்க வச்சுக்கிட்டு ஏன் வெளியில வெளியிலன்னு போறீங்க நம்ம வந்து பிரம்மசரீரத்தை பத்தி சொல்றோம் அதுக்குள்ளாக ஆன்மீகத்திலையும் அதுக்குள்ளாக சக்தியை அதிகப்படுத்துறது எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அது சார்ந்து நீங்க யோசிங்க அது உங்களுக்கு ஒரு அறிவில் ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம சொல்றது எல்லாத்தையும் நம்பணும்னு நம்ம சொல்ல ஆச்சுங்களா அது நீங்களே ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கோங்க உங்களை நீங்களே உங்களை ஒரு குருவாக கட்டமைத்து கொள்ள முடியும் ஆச்சுங்களா ஏன்னா ஆதி அந்தம் ஆன குரு நீயே அவை ஏன்னா ஆதியும் அந்தம் நிறைந்த எல்லாம் உள்ள சிவமே உயிரணுக்களை நமக்குள்ள இருக்கு அது காக்க காக்க நம் வாழ்க்கைக்கான பாதையை எல்லாம் உள்ள ஆற்றல் இறையாற்றலை நமக்கு காட்டவும் ஆரம்பிச்சிருங்க வாழ்க வளமுடன் அடுத்து வந்து அண்ணா 25 வயசு ஆச்சு எனக்கு 14 வயசு முதலா வந்து சுய இன்ப பழக்கம் இருக்கு அடுத்து பட் கடவுள் நமக்கு கொடுத்த விந்து சக்தியை வந்து அருமை தெரியாம 14 வயசுலேருந்து இந்த பழக்கம் இருக்குது 11 வருஷமாக வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சம்டைம்ஸ் ரொம்ப ஹெவியாக சுய இன்பம் பண்ணி ஐ லாஸ் ஆல் மை எனர்ஜி அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா குளிர் அடிக்கிறது கவனம் சிதறது பாடி பெயின் லோ மெமரி பவரு எல்லாமே இருக்குன்னா ஐ சா யுவர் வீடியோ 2020 July 24 ஃப்ரம் தட் டே ஐ ஃபாலோடு 90 days பட் என்னால் வந்து 75 நாள் தான் ஃபாலோ பண்ண முடிஞ்சது நவ் ஐ எம் ஒர்க்கிங் கவர்மெண்ட் ஜாப் ஆஸ் அ கிளரிக்கல் லெவல் I put lot of hard work attaining this job, preparing exams. Now I am studying officer category exams, but I cannot study more than 2 hours a day. Now from May 6th office leave vittutanga. I have full day, but I cannot study at least 6 hours a day. I want to become a group 1 officer, but I cannot concentrate my studies. But I put away my Android phone from me. As you told, but in any situation, I take my phone and spend minimum 3 hours on mobile. But now stop watching porn videos last 4 days. I am following 18 days challenge, but I spent lot of time YouTube except porn videos. Still, I cannot concentrate on my studies. I got up 4 a.m. last 3 days, but I cannot study more than 2 hours. If I don't take my mobile, I regret my past life. If I follow celibacy 4 years ago, surely I will become group 1 officer. My marriage will be after 4 years. Ippo, na kandipa group 1 exam clear pananum. I have to improve my family economy. So please tell me, after completing 18 days challenge, I can join celibacy yoga. If I join, which I start, celibacy or yogic celibacy, improving my life. Vaazhu valamudan sagodharen. முதல்ல நீங்கள் 75 நாள் பிரம்மச்சரியம் கடந்திருக்கீங்க உங்களுக்குள்ளாக பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் ஆற்றல் ஏற்கனவே இருக்க அனுபவத்தில் வந்திருக்கு அப்புறம் நீங்கள் மட்டும் இல்லை 13 வருஷம் 12 வருஷம் உயிரணுக்களை விரயம் செஞ்சுட்டு இருக்கிறது இது இந்த தலைமுறைக்கு வந்து புதுசே கிடையாது அப்புறம் இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்கீங்க அதை வந்து தயவு செஞ்சு கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்போ அது சிறிது காலம் எடுக்கும் நீங்கள் மொபைல் ஃபோனில் ஒரு அடிக்ஷன் மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அதாவது உங்களுக்கு தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதாவது ஒரு லாக்கரில் போட்டு வச்சுருங்க அப்புறம் ஈவினிங் வந்து 5 to 6 மட்டும் மொபைல் ஃபோன் எடுத்து நான் பார்ப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ 5 to 6 ஏதாவது மிஸ் கால் வந்திருக்கா அப்போ ஏதாச்சும் மெசேஜ் வந்திருக்கா அது போல் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் முக்கிய கால்கள் வந்திருந்தால் நீங்கள் திருப்பி கூப்பிடலாம் இமெயில் போல் காலை யூஸ் பண்ணி பழகுங்க ஆச்சுங்களா அப்படி என்ன உயிர் போகிற விஷயம் நமக்கு மெசேஜ்லேயோ கால்லேயோ வந்துறப்போ சொல்லுங்கள் பார்க்க நாம் என்ன உலகத்தையோ மாற்ற அளவுக்கு நாம் என்ன நரேந்திர மோடியாக இருக்கிறோமா இல்லை ஸ்டாலினாக இருக்கிறோமா சொல்லுங்கள் அவ்வளோ பெரிய முக்கியமான ஆளா இல்லை நமக்கு கால் வர்றது அதில் உங்களுக்கு ஒரு 10 கால் வந்திருந்தால் அதில் 1-2 முக்கியமாக இருக்கும் அதுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணி கால் பண்ணி பேசுங்க உங்கள் நேரத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் நீங்கள் தான் செதுக்கணும் அடுத்தவர்கள் எப்படா எந்த கால்டாக வரும்ட்டு அந்த மொபைல் ஃபோன் ரிங்கு வரையிலெல்லாம் பதறிட்டு அப்புறம் அது எப்படா வைப்ரேட் பண்ண அப்படின்ட்டு அப்புறம் அதை பார்க்குறப்பெல்லாம் அது ரொம்ப கெடுதல் இது சம்மந்தமாக நான் ஒரு வீடியோவே தனியாக போட்டிருக்கேன் தயவு செஞ்சு மொபைல் ஃபோன் பழக்கத்தை குறைங்க அப்புறம் இந்த ஞாபக சக்தி வரமாட்டேங்குது படித்தா பதிய மாட்டேங்குது இதுக்கு எல்லாமே நீங்கள் பிரம்மச்சரியத்தில் உறுதியாக இல்லாமல் இருக்கிறது ஒரு முக்கிய காரணம்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க அது நான் சொல்லணுங்கிறது இல்லை ஆகவே நீங்கள் இது சரி பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் 4 வருட திருமண வாழ்க்கை இருக்கிறதுனால தாராளமாக மங்க் மோடில் யோகி செலிபஸியில் கலந்து கொள்ளலாம் அபரிமிதமான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு 18 நாள் 20 நாள் பிரம்மச்சரியம் கடந்த பிறகு தாராளமாக பயிற்சியில் கலந்துக்குங்க மெயினாக விந்துஜயம் பயிற்சிகளை ஆழ்ந்து செய்யுங்க உங்கள் ஆற்றல் அபரிமிதமாக டிரான்ஸ்மியூட்டேஷன் நடக்கும் ஞாபக சக்தி அபரிமிதமாக அதிகரிக்கிறதுக்கு அந்த பயிற்சி ஒரு உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதமாக இருக்குங்க வாழ்க வளமுடன்
தொடர்ந்து மன உறுதியோடு பிரம்மசரியத்தில் ஸ்ட்ராங்காக பயணிச்சுட்டு வாங்க சகோதரரே. மேலும் செலக்டிவாக ஒரு 4-5 கொஸ்டின் தான் எடுத்து இன்றைக்கி படிச்சிருக்கிறேங்க சகோதரர்கள். மேலும் முக்கியமான கேள்வி பதில் ஏதாச்சும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா celibacy@gmail.com மெயில் பண்ணுங்கள். அப்புறம் கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் கேள்விகளும் கேட்கலாம், டிஸ்கவுண்டிங்கும் போடலாம். உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் யார் இருந்தாலும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற குரூப்புகள் அனைத்திலும் நம்ம பிரம்மச்சரியத்தை பற்றி ஷேர் பண்ணுங்கள். பல இளைஞர்கள் இந்த காலத்தில், அதுவும் இந்த லாக்டவுன் போன்ற சமயங்களில், தன்னுடைய உயிர் அணுக்களை உயிராற்றலை காரணமே இல்லாமல் விரயம் செய்கிறாங்க. மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸுக்காகலாம் நம்முடைய எப்படிங்க அபரிமிதமான அந்த ஆற்றலை விரயம் செஞ்சு தன் வாழ்வை தானே சிக்கலாக்கி கொள்கிறார்கள். அவங்க அந்த சமுதாயத்துக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய சேவையாக இருக்கும் பிரம்மச்சரியத்தில் இளைஞர்களை நிலைநிறுத்தும் போது. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. மன உறுதியோடு இன்றைய தினத்தை நிறைவு செய்யலாம். மீண்டும் நாளைய தினம் பிரம்மச்சரிய 6வது நாள் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை இன்றைய தினம் 9 மணிக்கு முன்னால் படுங்க. மறுநாள் இருந்தால் குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் தியானம் மற்றும் உடல் யோக பயிற்சிகளை செய்ய ஆரம்பிச்சுருங்க. விந்துஜெயம் பயிற்சி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக செய்ய ஆரம்பிங்க. அடுத்தது மொபைல் ஃபோன், அதன் யூசேஜ் ரொம்பவே குறைச்சிருங்க. அது மிகப்பெரிய எதிரி ஆச்சுங்களா. மொபைல் ஃபோனும் நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வரமாக இருக்கட்டும். வரமாக இருக்கிறதுக்கு எந்த தொழிலும் நடக்கலை, எதுவுமே நடக்கலை, அதில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறக்கு. ஆகவே முதல்ல தூக்கி வீசுங்க. உங்களுக்கு யாருக்கு எப்போ ஃபோன் பண்ணணுன்னு இம்பார்ட்டண்ட் வந்தால் மட்டும் கூப்பிட்டு பேசுங்க. அப்புறம் இந்த லாக்டவுனுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பலரும் வந்து உயிரிழப்புகள் எங்கெங்கயோ நடந்துகிட்ருக்கு, மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அது எந்த காரணத்தில் நடக்குதோ அதை பற்றி நமக்கு முழு ஞானமோ தெளிவோ இல்லை, அதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா பலரும் வந்து இது வந்து போலிங்கிறாங்க, உண்மைங்கிறாங்க, ஒரு குழப்பம். ஆனால் உயிர் இழப்பு அப்படிங்கிறது ஏற்படுறது உண்மை ஆச்சுங்களா. இன்றைக்கு கூட எனக்கு தெரிஞ்ச ஓரிரு சகோதரர்கள், நான் எனக்கு தெரிஞ்சவர்களே வந்து கொரோனாவினால் உயிரிழப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது நெருங்கிட்டு இருக்கு, நம்மக்கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. ஆகவே உங்களை நீங்கள் வலிமைப்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரர்களை. தொடர்ந்து மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.